2 வாரத்தில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க போறது உறுதியாயிருக்குது. ஆனாலும் பாஜகவும் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்து அவர் தோல்வியடைந்த போது எந்த மாதிரியான ஒரு கேலி கூத்தலாம் பண்ணாரோ, கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தலைமையிலான பாஜக ஆட்சி வந்து மிகப்பெரிய இமாலய ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்ததுனாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அவருடைய நெருங்கிய கூட்டாளியான அதானியும் கூடவே பாஜகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைகளும் RSS உடைய முக்கிய புள்ளிகளும் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகல பிரபாகர் அவர்கள் வந்துட்டு பரபரப்பா கர்நாடகாவில இருந்து இயங்கக்கூடிய ஈதியா சேனலுக்கு வந்துட்டு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. சுமார் 160 இடங்கள்ல பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனின் கணவர் திரு பரகல பிரபாகர் அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறாங்க. இதை பத்தின ஒரு விரிவான செய்தியை தான் இந்த காணொலி தொகுப்புல வந்து பார்க்க போறோம். அதனால மறக்காம MyChennai360 சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம். MyChennai360 தோழர்களுக்கு வணக்கம். அடுத்து இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடியவர் யார் அப்படின்றத நிர்மாணிக்கக்கூடிய இந்த 2024 மக்களவை தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கட்டங்கள் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல் கிட்டத்தட்ட 57 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு மட்டும்தான் நடைபெறுவதற்கு பாக்கி இருக்குது. இது வரைக்கும் நடந்த 6 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகளையும் பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றத பாஜகவுடைய சில உள்ளமைப்புகள் மட்டும் இல்லாம RSS வந்துட்டு நடத்திய ரகசிய சர்வே மூலியமா வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தப்பட்டு இருக்குது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தன் வாய்க்கு வந்ததையெல்லாம் வன்மமான பேச்சுக்களா வந்துட்டு உதிர்த்திட்டு இருக்காரு. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து நரேந்திரா பரிவார், அதாவது வந்துட்டு மோடி பரிவார் அப்படின்னும், நரேந்திரா கேரண்டி, அதாவது மோடி கேரண்டி அப்படின்ற பேர்லயும் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சாரங்களை முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது பிரச்சாரம் பண்ணவங்க. அதற்கு அடுத்து நடந்த எல்லா தேர்தல்களையும் பாத்தீங்கன்னாக்கா மதம் மதம் மதம், ஹிந்துத்துவா ஹிந்துத்துவா ஹிந்துத்துவான்னு சொல்லிட்டு இந்துத்துவாவை தூக்கி பிடித்து கொண்டு சிறுபான்மை மக்களை ஒடுக்க, என்ன குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினருக்கு எதிரான பலகட்டமான பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பகைத்தீயை மூட்டுகின்ற விதமான பிரச்சாரங்களை வந்துட்டு தொடர்ந்து ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவாகட்டும், அப்படியே இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல போய் சமீபத்தில் தேசிய ஊடகத்துக்கு வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஒரு பேட்டியை கொடுத்திருந்தேன். அந்த பேட்டியில வந்து பாத்தீங்கன்னாக்கா, நான் கடவுளின் அவதாரம், நான் பயாலஜிக்கலா பிறக்கல, நான் கடவுளின் அவதாரம், கடவுளால் சிறப்பான காரணங்களுக்கு அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமான பிதற்றங்களை வந்துட்டு பிதற்றி கொண்டிருக்கிறார் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாஜகவுக்கு தொடர்ந்து வழிகாட்டியே இருக்கக்கூடிய RSS அமைப்பானது இந்த தேர்தல குறிப்பா ஹிந்தி பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்வதற்கு RSS உடைய ஊழியர்கள், RSS விசுவாசிகள் யாருமே வந்துட்டு பெரும்பாலும் வரல. அவர்கள் வந்துட்டு தேர்தல் பணிகள்ல வந்துட்டு ஈடுபடல, அதனாலதான் வாக்குப்பதிவு குறைந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கட்சிக்குள்ளேயே வந்துட்டு இந்த சலசலப்பு வந்துட்டு எழும்பி இருக்குது அப்படின்ற தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்குது. குறிப்பா உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜகவுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்கக்கூடிய மாநிலங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு சாலிடான வாக்கு வங்கிகள் சொல்ல வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுக்கு வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய பின்னடைவு வந்து காத்துட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர மாநிலம், இந்த மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற 130 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 110 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கணும். பாஜகவுக்கு வெறும் 20 தொகுதிகள் தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 20 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறதே பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மிகப்பெரிய குதிரை கொம்பா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்துக்களையும் களத்தில் நின்று ஆய்வு செய்யக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஆந்திராவில் சந்திரபாபு அவர்களோ அல்லது வந்துட்டு ஜெகன்மோகன் அவர்களோ, அதே போல தெலுங்கானால திரு சந்திரசேகர் அவர்கள்லாம் வெற்றி பெற்றாலும் கூட இவர்கள் பாஜகவுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுப்பார்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதா. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த கட்சிகளை வந்துட்டு நசுக்கிறதுக்கான வேலையை பாஜக எந்த அளவுக்கு செய்தது அப்படின்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிந்தனால பாஜகவுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் திறன் ஆய்வாளர் திரு யோகேந்தர் அவர்கள் பல மாநிலங்களுக்கு களத்துக்கே சென்று, ஒவ்வொரு தொகுதிக்கும் களத்துக்கே சென்று கள நிலவரங்கள்ல நேர்ல பார்த்து அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னாக்கா, பாஜகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கிட்டத்தட்ட 250 தொகுதிகள்ல தான் வெற்றி பெறும், அதற்கு மேல அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான புள்ளி விவரம் என்னன்னாக்கா, 2014 தேர்தலில் பாஜக பெற்ற ஓட்டு வங்கியோட சதவீதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 34%, வந்து அதே 2019 வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக பெற்ற ஓட்டு வங்கின்னு பாத்தீங்கன்னாக்கா 37.4% பெற்றிருக்குது. அதுல 2019 அவங்க 37.4% ஓட்டுகளை பெற்று 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும், அதுல 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து பாஜக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாற்று கட்சிகள்ல இருந்து தனக்கு சீட்டு கிடைக்கல, தான் எதிர்பார்த்த இருப்பு கிடைக்கலன்னு சொல்றதுக்காகவே அவர்கள் இருந்த கட்சியில தனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னால, கடைசி நேரத்தை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சி மாறி வந்த நபர்கள், இந்த 100 நபர்களாலதான் பாஜக வளைக்கிற 2019 தேர்தலில் வெற்றி பெறவே முடிந்தது. இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி, குறிப்பா காங்கிரஸ் கட்சி அரசியல் சதுரங்கத்துல ஒரு சாதுரியமான மூவ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா 2019 மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் வெற்றி பெற்ற 160க்கும் மேற்பட்ட எம்பிகளுடைய வெற்றி வாய்ப்பு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15%க்கும் மிக குறைவாவே இருந்திருக்குது. அதாவது குறைந்தபட்சம் 3000 ஓட்டுகள்ல இருந்துட்டு 30,000 ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் இவர்களால் வெற்றி பெறவே முடிஞ்சிருக்குது. இந்த இடத்துலதான் காங்கிரஸ் கட்சி 2014-2019 செய்த தவறுகளை தவிர்த்துட்டு இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் மூவை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னாக்கா, இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு நடைபெற்ற எல்லா தேர்தல்களையும் பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சி 400 தொகுதிகளுக்கு குறையாமல் தான் போட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த தடவை தோழமை கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தங்களுடைய சித்தாந்த கூட்டாளிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பல இடங்களை விட்டு கொடுத்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 328 தொகுதிகளில் தான் போட்டியிடுறாங்க. 2014-2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னாக்கா, பாஜகவோடு நேரடியாக போட்டி போட்டு ஜெயிக்க முடியாத இடங்கள்ல தான் காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா தோல்வியை வந்துட்டு அந்த தேர்தல்ல வந்து சந்திச்சு இருக்குது. ஆனா இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, ஒவ்வொரு மாநிலங்களிலும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தன்னோட கூட்டணியில இருக்கக்கூடிய செல்வாக்கான மாநில கட்சிகளை தான் நேரடியாக பாஜகவோட மோத விட்டுருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த தொகுதிகளில் மாநில கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கை போட்டு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் மூவ் தான் இந்திய கூட்டணிக்கு வந்துட்டு மிகப்பெரிய வலிமையை வந்துட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது எங்கெல்லாம் காங்கிரஸ் வந்துட்டு வலுவா இருக்குதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர் இருப்பாங்க, எங்கெல்லாம் மாநில கட்சிகள் வலுவா இருக்கோதோ அங்கெல்லாம் மாநில கட்சி வேட்பாளர்கள் வந்து நிக்கிறாங்க பாஜகவை எதிர்த்து. ஏன்னா இந்த 100 பாஜக பலவீனமா இருக்கக்கூடிய இந்த 160 தொகுதிகளில் வந்துட்டு குறி வைத்து ஸ்மார்ட் மூவ் பண்ணாலே போதும் பாஜகவோட பலத்தை வந்துட்டு பாதியா குறைச்சிடலாம் அப்படின்றதுதான் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியோட அரசியல் கணக்கா இருந்திருக்குது. இது போலதான் இந்திய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மிக சாதுரியமா சாமர்த்தியமா காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனா அதே ஆப்போசிட்ல பாஜகவோட என்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணியில பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு மாநில கட்சிகளும் இல்லாதது அவர்களுக்கு மிகப்பெரிய மைனஸா இருக்குது. அதனாலதான் கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வந்துட்டு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கணக்கில கால்குலேட் பண்ணி தான் அரசியல் திறனாய்வாளர் திரு யோகேந்திரா அவர்களும் சரி, நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் திரு பரகல பிரபாகர் அவர்களும் சரி, தொடர்ந்து பாஜக வந்துட்டு 230 தொகுதிகளை கூட தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜூன் 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்திய கூட்டணி வந்துட்டு ஆட்சியை அமைக்கும், புதிய அரசு தான் இந்த நாட்டை வந்துட்டு இனி வழி நடத்த போகுது. ஆனாலும் அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சி பரிமாற்றத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டார், தன்னுடைய தோல்வியை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு பரகல பிரபாகர் வந்து சொல்றாங்க. ஏன்னா இந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் அதானிக்காகவும் மற்றும் பல கார்பரேட் தொழில் முதலாளிகளுக்காகவும் எந்த அளவுக்கு ஊழல்கள் செய்திருக்கிறாங்க, தேர்தல் பத்திரம் ஊழல்களாகட்டும் அந்த 251 ஸ்மார்ட் போன் ஊழல் இருக்கு இல்லைங்களா நரேந்திரா ஆட்சிக்கு வந்த போது அந்த மாதிரியான ஊழல்கள் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம நம்ம சத்தியம் தொலைக்காட்சியோடைய
திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள் கொண்டு வந்த நமோ ஆப் ஸ்கேம், அது மட்டும் இல்ல பிஎம் கேர் ஃபண்ட், இத்தனை விஷயங்களும் வந்துட்டு இத்தனை முறைகேடுகளும் புதிய அரசு வந்த உடனே அதை வெளிக்கொண்டு வரும். அது மூலயமா பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவும், பாஜக வந்துட்டு ஊழலற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் போலியாக கட்டமைத்து வைத்திருக்கின்ற அனைத்து விஷயங்களும் உடைபடும் அப்படின்றதுனால தான் தங்களையும் தங்களுடைய கட்சியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக நரேந்திராவும் பாஜகவும் எந்த எல்லைக்கு செல்லுவாங்க. அதனால வந்துட்டு எதிர்கட்சிகள் இருக்க எம்பிகளை வந்துட்டு விலைக்கு வாங்கறது, அப்படி இல்லைனாக்கா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்துட்டு உடைத்து அதை கபாலீகரம் பண்றது, அதுவும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தி அது மூலமா ஆட்சியை வந்துட்டு தங்கள் கைக்குள்ளே, அதாவது வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் செய்த அதே கோமாளித்தனமான வேலைகளை வந்துட்டு ரொம்ப வக்ரமாகவும் மூர்க்கத்தனமாகவும், அவர் பண்ண ட்ரம்ப் பண்ணது வேணா கோமாளித்தனமான வேலையா இருக்கலாம், ஆனா இவர்கள் ரொம்ப மூர்க்கமாகவும் ரொம்ப கொடூரமாகவும் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 2024 தேர்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான தேர்தல்னாக்கா அதுவும் இல்லை. நரேந்திராவா வெர்சஸ் ராகுலா அப்படின்றத நிர்மாணிக்க போற தேர்தல்னா அப்படியும் இல்லை. இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கான தேர்தல் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது நரேந்திராவின் பாசிச அரசு வெர்சஸ் இந்திய மக்களுக்கான தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வட மாநிலங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளால் வந்துட்டு கொந்தளிப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுவே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய, இவர் சொல்றாங்க இன்னும் நரேந்திரா அலை வீசிட்டு இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த நரேந்திரா அலைக்கு எதிராக மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பெரிய எதிர்ப்பலை வந்துட்டு உருவாகி இருக்குது. ஒன்றிய பிரதமர் நரேந்திராலையை மிஞ்சக்கூடிய மிகப்பெரிய எதிர்ப்பு அலையை வந்துட்டு இன்னைக்கு வட மாநிலங்கள்ல உருவாகி இருக்குது. அந்த எதிர்ப்பலையை இந்த இப்ப இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி கையில் வைத்திருக்கின்ற பாஜகவால கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்றதையும் தொடர்ந்து அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஊடகங்களை தங்களுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அந்த போலி பிம்பத்தை இன்னமும் அதை கட்டமைத்ததை காப்பாற்றுகின்ற வேலையை வந்துட்டு தொடர்ந்து பாஜக வந்து செஞ்சிட்டு இருக்குது. அதுக்காக தொடர்ந்து ஊடகங்களே சந்தி 10 ஆண்டுகளில் ஊடகங்களே சந்திக்காத ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு சேனலா போயிட்டு ஊடகங்கள் வந்துட்டு நடுநிலையோட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் ஊடக சந்திப்பு வந்து புறக்கணிப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தான் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓவர் பில்டப் கொடுத்து இந்த பைத்தியக்கார பிதற்றல் தனமான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா திரு பரகல பிரபாகர் ஆகட்டும், திரு யோகேந்தர் அவர்களுடைய கூற்றுக்களின் படி பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா 220 தொகுதிகளை கூட தாண்டாது அப்படின்றது அவர்கள் கொடுக்கக்கூடிய தரவுகள் மூலியமா தெரியுது. எதுனாலும் சரி June 4 எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருந்து நரேந்திராவும் பாஜகவும் என்னென்ன கேலி கூத்துக்களை பண்ணுகிறார்கள் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு இருப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே. சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளவுதானே தவிர ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழ